ஸோ வெல்கம் பேக் டு அனதர் மோட்டோ வ்ளாக். அண்ட் இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து நான் டீட்டெயிலாக என் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், டூ செக் இட் அவுட். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இதோட டாப் ஸ்பீடு அண்ட் மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் சேனல் புதுசாக வந்து டூ சப்ஸ்கிரைப் வேண்டாம் சார், டூ ஃபாலோ சார், சார் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த பைக் வந்து ஹஸ்க்வர்னா விட்பிலின் 250. ஐயோ இந்த இடத்துல வண்டி போகுமா? இந்த வண்டி ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி, அதுதான் இதில் மேஜர் ப்ராப்ளமே இந்த வண்டியில் அதுதான். ஸோ பிரச்சனை இல்லை, வண்டி எடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து என்னால் டாப் ஸ்பீடு பிடிக்க முடியுமான்னு தெரில, சின்ஸ் நான் வந்து ஓவர் வெயிட்னால, இந்த வண்டி ரொம்ப லைட் வெயிட்னால கரெக்டாக என்னால் வந்து டாப் ஸ்பீடு பிடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ லெட்ஸ் செக். அண்ட் எவ்வளோ போகணும்னு தெரில, போகிற வரைக்கும் போகட்டும், பின்னாடி ஒரு வண்டி வருதோ. 3, 2, 1. இல்லை பிக்கப்லேருந்தே பார்ப்போம். நினச்ச மாதிரியே 130 மேலே அந்த வண்டி போகல. சா 136. நான் வந்து 250 எந்த டாப் ஸ்பீடு அடித்தேனோ அதே டாப் ஸ்பீடு தான் இதுலேயும் போயிருக்கு. அதுக்கு மேலே சுத்தமாக போகவே இல்லை. ஓவர் வெயிட்டாக இருக்கனால, ஓவர் வெயிட் சொல்ல முடியாது, நார்மலாக வெயிட்டு தான். என்னோடய வெயிட்னால எனக்கு வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், எல்லா பைக் டாப் ஸ்பீடு வீடியோலேயும் வந்து டாப் ஸ்பீடு அடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி லெஸ் வெயிட்னால, ஸோ அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் இதுதான். இந்த வண்டி லெஸ் வெயிட்னால கொஞ்சம் ஓட்டு கஷ்டமாக இருக்குது. வா வாட் வியூ. ஸோ இதான் இந்த வண்டியோட ஹாரன் சவுண்டு, கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து அகெயின் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க, லைக் இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு வந்து சைடில் வந்து எனக்கு அந்த ஹேண்டில் பாஸ்லாம் தட்டும். ஸோ இதான் அந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிருக்கேன். அண்ட் அந்த பைக் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் ஹேண்டில் பாய் ஃப்ரம் சல்மான் கைஸ். பை கைஸ். பேசிக்காக டியூக் 250 விட்பிலின் 250 பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, என்ஜின் வைஸ் ரெண்டுமே சேர்ந்து. இது வந்து லாங் போக முடியாது, ஒரு மைனஸ். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பார்ப்போம்.